தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் இருக்காங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியன் நேவியிலிருந்து அக்னிவீர் எஸ்எஸ்ஆருக்கான 2023 பேட்ச் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்மேரிட் மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 1365 வேக்கன்சிஸோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபீமேலுக்கு தனியாக ஒரு 773 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th நீங்கள் பயோமேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 12th நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 நவம்பர் 2002 30 ஏப்ரல் 2006 இந்த டேட்டில் பிறந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்பிட்வீன் டேட்டில் பிறந்த எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய வீடியோஸில் நிறைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் 4 இயர்ஸ் தான் இதில் ஒர்க் பண்ணுவீங்க. 4 இயர்ஸ் முடிஞ்சோடனே அவங்க வெளியே அமைச்சிருவாங்க. 4 இயர்ஸில் உங்களுக்கு 30,000 கிட்ட சேலரி இருக்கும் வருஷம் வருஷம். அது மட்டும் இல்லாமல் சேவா நிதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா கிட்ட உங்கள் கையில் கொடுப்பாங்க. அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேஜஸாக இருக்குங்க. ஒன்று வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை ரெண்டை வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இங்கிலீஷில் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும். 4 செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்னு இந்த 4 செக்ஷன்லேயும் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைமாகவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனில் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குங்க. 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ கவனமாக எழுதுங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 550 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேஜ் 2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு PFT அதுக்கப்புறம் PST எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 157 சென்டிமீட்டர் மேலும் 152 சென்டிமீட்டர் ஃபீமேலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாட்டோ வந்து அலோடு கிடையாதுங்க. டாட்டோ போட்டிருந்தா அப்ளை பண்ண முடியாது. ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஐசைட்டை பொறுத்தளவுக்கு 6 out of 6 பெட்டரே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் PFT இருக்குங்க. PFTயை பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 6 நிமிஷம் 30 செகண்டில் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 12 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அடுத்து ஃபீமேலை பொறுத்தளவுக்கு நீங்களும் 8 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர் ரன்னை கடக்கணும், 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், சிட்டப்ஸ் வந்து ஒரு 10 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு INS சில்கா ஒடிசாவில் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்குங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒடிசாவில் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சென்டர்ஸ் இருக்கும். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, agnivirnavy.cdse.in அப்படிங்கிறவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 29 மேலிருந்து 15 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.